ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல் ஃபுட் ஃபன் எக்ஸ்ப்ளோர் வித் மீ அனு. இன்னைக்கு வ்ளாகில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பொதுவாகவே பிரியாணி அப்படின்னாவே எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபியாக இருக்குங்க. அதுலேயும் சிக்கனில் பண்ணுற பிரியாணினா நம்ம கேட்கவே வேண்டாம், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாகவே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக்கான ஒரு சிக்கன் டிக்கா பிரியாணி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சிக்கன் டிக்கா பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. நான் இன்றைக்கி 1/2 kg போன்லெஸ் சிக்கன் தாங்க எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் வேணும், சார்கோல் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கணும், வினிகர் வேணும், அதுக்கப்புறமா ரெட் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக சால்ட், மிளகுத்தூள், கரம் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸோ இப்போது இந்த சிக்கனை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து ஆயிலும் வேணும், எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த சிக்கனை வந்து நம்ம மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து ஏதாவது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி 4 tablespoons வந்து வினிகர் ஆட் பண்ணுறேங்க. ஸோ 4 tablespoons வந்து வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த வினிகர்னாலும் ஓகே, ஆப்பிள் சைடரும் நீங்கள் எடுக்கலாம், இல்லைனா ஒயிட் வினிகரும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 2 tablespoons ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் பார்த்தீங்கன்னா ஒரு 1 tablespoon வந்து சில்லி பவுடர், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா 1 teaspoon வந்து மிளகுத்தூள், 1/2 teaspoon வந்து கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபுட் கலர், ரெட் ஃபுட் கலர் வந்து ஒரு சின்ன ட்ராப் மட்டும் நீங்கள் ஆட் பண்ண போதுங்க. அதுக்கப்புறமா ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு 2 teaspoons வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம், நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மசாலாவில் வந்து நம்ம இந்த சிக்கன் பீசஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையும் வந்து இப்போது இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கன் பீசஸை வந்து இந்த மசாலாவில் ஆட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ண வைக்கணுங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக வந்து ஒரு 1/2 hour ஒரு 1 hour வரைக்கும் நீங்கள் நல்லா வந்து ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த மசாலா வந்து கம்ப்ளீட்டாக வந்து சிக்கனில் இறங்கிடணும். இப்படி ஒரு பாக்ஸில் கவர் பண்ணி தனியாக வச்சுருங்க. இப்போது இந்த சிக்கன் வந்து 1 hour வந்து நல்லா ஊறிடுச்சுங்க. நான் இப்போ வந்து ஒரு பேன் வச்சேன், அதில் வந்து ஒரு 5-6 tablespoons வந்து ஆயில் நல்லா ஊற்றி அது கூட கருவேப்பிலை எல்லாமே போட்டு ஆயில் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா நம்மளோட சிக்கனை வந்து இப்போது நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோங்க. சிக்கன் வந்து இதில் பேனில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீடியம்லேயே வந்துட்டு ஸ்டவ்வை வச்சுக்கோங்க. ஸ்டவ் வச்சுட்டு கரெக்டாக வந்து ஒரு 15-20 minutes வந்து இந்த சிக்கன் வந்து நல்லா வேகணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 15 minutes வந்து நம்ம நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணி வச்சுட்டு சிக்கன் நல்லா வேகணும். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு இந்த டைமில் நம்ம வச்சுருக்க சார்கோலை வந்து இந்த மாதிரி ஸ்டவ்வில் வச்சிடணுங்க. இது வந்து சிக்கன் டிக்கா பிரியாணி. ஸோ அதனால் டிக்கா அப்படின்னாவே நமக்கு வந்து இந்த சார்கோல் ஃப்ளேவர் வந்து கம்பல்சரியாக வேணுங்க. ஸோ அதனால தான் இந்த சார்கோல் வந்து நம்ம இந்த மாதிரி பேர்ன் பண்ணுறோம். இந்த சார்கோலை பார்த்திங்கன்னா எல்லா சைடும் ஈவனாக வந்து நல்லா பேர்ன் ஆகணுங்க. அந்த கங்கு மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து இந்த சார்கோல் வந்து பேர்ன் ஆயிடணும். இப்போது நம்மளோட சார்கோல் நல்லா பேர்ன் ஆகிட்ருக்குங்க, ஆல்மோஸ்ட் பேர்ன் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு அலுமினியம் ஃபாயில் வந்து இந்த சிக்கனுக்கு நடுவில் வச்சுட்டு நம்ம வச்சுருக்க அந்த சார்கோல் அதையும் வந்து சென்டரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 teaspoons வந்து அளவு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு உடனே பேனை வந்து க்ளோஸ் பண்ணிடணுங்க. அந்த சார்கோலோட கம்ப்ளீட் ஃப்ளேவரும் நம்ம சிக்கனில் வந்து இறங்கிடணும். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட சிக்கன் அந்த சார்கோல் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சிக்கன் பீசஸை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சா, தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸோ சைடில் இப்போ வந்து நம்ம ரைஸ் வந்து நல்லா வேக வைக்கணுங்க. ஸோ பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 2 cups வந்து 1 hour நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பேனில் வந்து தண்ணியை எடுத்துகிட்டு அதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக ஜீரகம், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, ஒரு 2 teaspoons வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க ரைஸையும் இதில் போடணுங்க.
ஸோ அது ஒரு பக்கம் ஆகட்டும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து சைமில்டேனியஸாக எல்லா ப்ராசஸும் பண்ணிடுங்க, அதுதான் பெட்டர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம இந்த டிக்கா மசாலா வந்து ப்ரிப்பேர் பண்ணணுங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட் பிரியாணிக்கு. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு பேனில் 1 கப் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. ஆயில் வந்து நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறமா நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 பெரிய ஆனியன் வந்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ இப்போ இந்த ஆனியனையும் போட்டு அந்த ஆயிலில் வந்து நல்லா சாட்டே பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் நீங்கள் நல்லா சாட்டே பண்ணணுங்க. இந்த ஆனியன் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ப்ரௌன் கலராக வரணும். அது வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஆனியனை வந்து இந்த ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட ஆனியன்ஸ்லாம் நல்லா ப்ரௌனாக வந்து டேர்ன் ஆயிடுச்சு. ஸோ எந்த அளவுக்கு இந்த ஆனியன் வதக்குறீங்களோ அந்தளவுக்கு இந்த மசாலா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 தக்காளி வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போது இந்த ஆயிலில் வந்து இந்த டொமேட்டோவும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணணுங்க. ஆனியன் டொமேட்டோ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். நமக்கு வந்து ஒரு மசாலா கன்சிஸ்டன்சி வரணும். நம்மளோட டொமேட்டோ வந்து குக் ஆகிட்டு இருக்க இந்த டைம்லேயே நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாங்க. 1/2 டீஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் வந்து கொரியாண்டர் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நார்மல் சில்லி பவுடரும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா காஷ்மீரி சில்லி பவுடரும் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. இந்த மசாலா குக் ஆகிற டைம்லே தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த டிக்கா மசாலாவுக்கு இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்டு. ஸோ நான் இன்றைக்கி வந்து 1 கப் வந்து திக் கர்டு எடுத்திருக்கேங்க. ஃபுல் ஃபேட் கர்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ கர்டு வந்து நல்லா திக்காக இருக்கணுங்க, தண்ணி ஆட் பண்ணாமல் இருக்கணும். ஸோ இப்போ இந்த மசாலாவோடு இந்த கர்டும் வந்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா சாட்டே பண்ணணுங்க. நல்லா தீ வந்து ஹைலே வச்சுக்கோங்க. ஹையில் வச்சு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் நல்லா விடாமல் குக் பண்ணணும். அதே நேரத்தில் அடி பிடிக்காமையும் பார்த்துக்கோங்க. சைமல்டேனியஸாக மசாலா ரெடி ஆகிட்டுருக்கு இந்த டைமில். ஆல்ரெடி வந்து நம்ம ரைஸ்க்காக வச்சுருந்த தண்ணி வந்து நல்லா இப்போது சூடாயிடுச்சுங்க. இந்த டைமில் வந்து நம்ம வச்சுருக்க 2 கப் வந்து பாஸ்மதி ரைஸை நான் இதில் ஆட் பண்ணுறேன். இந்த ரைஸை போட்டு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மினிட்ஸில் வந்து நீங்கள் இந்த ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணி அந்த ரைஸை வந்து வடிச்சிடணுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து வெந்துச்சுன்னா ரைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா உடஞ்சிரும், இல்லைன்னா குழஞ்சி போயிடும். ஸோ கரெக்டாக 8 மினிட்ஸில் வந்து நீங்கள் ரைஸை வந்து வடிச்சிடணுங்க. இப்போது நம்மளோட டிக்கா மசாலா நல்லா ரெடி ஆகிட்டே இருக்குது. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன், அந்த சிக்கனையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து இந்த சிக்கனில் வந்து கம்ப்ளீட்டாக ஜூஸியாக அந்த மசாலா இறங்குற அளவுக்கு நீங்கள் வந்து சிக்கனை வந்து குக் பண்ணணுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு நமக்கு ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் குக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டவ்வை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க, இல்லைனா சிம்மில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா வந்து திக்காகிற டைமில் நமக்கு அடிபிடிச்சிடக்கூடாது. ஸோ அதனால் இப்போ இந்த சிக்கனை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணணுங்க. நம்மளோட சிக்கன் டிக்கா மசாலா வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ரைஸும் நல்லா வந்து வெந்துருச்சு, இதையும் நம்ம வடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பேனில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம லேயர் லேயராக வைக்க ஆரம்பிச்சிடலாம் பிரியாணியை. ஃபஸ்ட் லேயர் பார்த்திங்கன்னா ரைஸ். ஸோ ரைஸ் தாங்க நீங்கள் ஃபஸ்ட்டாக வைக்கணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. அந்த ரைஸ் வந்து நீங்கள் கரெக்டான டைமில் வந்து எடுக்கணுங்க, அதுதான் இந்த பிரியாணியோட ஸ்பெஷாலிட்டியே. அப்போ தான் நமக்கு வந்து ஹோட்டல்லலாம் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப உதிரி உதிரியாக வந்து இந்த ரைஸ் வந்து வரும் நமக்கு. நெக்ஸ்ட் லேயர் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கன் டிக்கா மசாலா தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணணுங்க. நம்ம மசாலா பார்த்திங்கன்னா நல்லா வந்து செமி கிரேவியாகவே நமக்கு வந்திருக்கு. ஸோ சூப்பராக இருக்குங்க ரைஸோடு அது மிக்ஸ் ஆகும்போது. ஸோ அதனால் இப்போது செகண்ட் லேயராக சிக்கன் டிக்கா மசாலா வந்து ஆட் பண்ணிடுங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு மேலே 1 கைப்பிடி வந்து கொத்தமல்லி இலை அண்ட் 1 கைப்பிடி அளவு புதினா இலை ரெண்டுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிரியாணிக்கு மெயினே வந்து கலர் தாங்க. ஸோ நான் இன்றைக்கி எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணல. கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூளை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அந்த எல்லோ கலருக்காக நான் இன்றைக்கி மஞ்சள் தூள் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ஃபுல் க்ரீன் சில்லி வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 3-4 உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து செகண்ட் செட் ஆஃப் லேயர் பார்த்திங்கன்னா அகெயின் வந்து இதே மாதிரி ப்ராசஸ் தாங்க நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். ரைஸ் ஃபஸ்ட் வந்து ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணிடுங்க. ரைஸ்க்கு மேலே நம்மளோட சிக்கன் டிக்கா மசாலா ஆட் பண்ணிடுங்க. அடுத்து வந்து இந்த மசாலாவுக்கு மேலே புதினா அண்ட் கொத்தமல்லி இலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதோட கலருக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள்,
வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணி அந்த கலரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாஃப்ரான் வந்து மில்கில் ஆட் பண்ணி அந்த கலர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க, அதுவும் ரிச்சாக தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்மளோட ரைஸ், அவ்வளோதான். ரைஸ் வந்து மேலே ஃபுல்லாக வந்து கரெக்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரைஸ் வந்து சூப்பராக வந்திருக்குங்க, பிரியாணி ரைஸ் இன்னைக்கு. இப்போது லாஸ்ட்டாக ரைஸ்க்கு மேலே கொஞ்சமாக புதினா அண்ட் கொத்தமல்லி இலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கலருக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியில் மிக்ஸ் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா க்ரீன் சில்லி வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லைனா இது கம்ப்ளீட்டாக இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தாங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா தம் போட போகிறோம். தம்க்கு வந்து மெயினாக ஒரு தோசைக்கல் வந்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் வந்து ரொம்ப ஹையில் இருக்கக்கூடாது, ஸோ மீடியம் இல்லைனா சிம்மில் கூட வச்சுக்கோங்க, அதுதான் பெட்டர் நமக்கு. ஸோ இப்போ இந்த பேனை வந்து தோசைக்கல்லுக்கு மேலே வச்சாச்சுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம் ஃபாயில் வந்து மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த பேனில் வந்து லிட் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி டைட் பண்ணி விட்டுருங்க. சைடில் வந்து இந்த அலுமினியம் ஃபாயில்லாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. எக்ஸாக்டாக இப்போது 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்மளோட பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிருங்க. ஸோ 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இந்த பிரியாணியை எடுத்து பார்த்துடலாம். ஸோ இப்போது 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க, நான் வந்து பிரியாணி ஓப்பன் பண்ணுறேன், எப்படி வந்திருக்குன்னு பார்த்துடலாம். வா, பயங்கர சூடாக இருக்குங்க, அந்த அரோமாவே சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ இந்த ரைஸை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து பார்த்துடலாங்க, எவ்வளோ நல்லா வந்து நமக்கு உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், நம்மளோட சிக்கன் டிக்கா பிரியாணி பியூட்டிஃபுல்லாக இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. ரைஸ் வந்து எந்த ரைஸுமே நமக்கு உடையில, எக்ஸாக்ட்லி நமக்கு ஹோட்டலில் வந்திருக்க மாதிரியே தான் வந்திருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட சிக்கன் டிக்கா பிரியாணி வந்து பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, டேஸ்ட் வந்து ரொம்ப ஆசமாக இருந்துச்சுங்க. ஸோ இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் ரைத்தா வச்சு சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா சிக்கன் கறி ஏதாவது வச்சு சாப்பிட்லாங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ டெஃபினட்டாக இந்த ரெசிபி வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வந்து ப்ராசஸ் வந்து நீளமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க, பட் நீங்கள் எண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து சாப்பிடும்போது சூப்பராகவே இருக்கும். ஸோ டெஃபினட்டாக இந்த ரெசிபியை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள், அப்பதான் நாங்க போடுற நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபியில நான் வந்து உங்களை மீட் பண்றேங்க. அது வரைக்கும் தேங்க்யூ சோ மச், ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப்.